ஹரஹர சங்கர ஜெய ஜெயசங்கர. ஸ்ரீரங்கத்தில் உலகம் போற்றும் ஆச்சாரியன் ஸ்ரீமத் ராமானுஜர் ஒரு சமயம் திருக்கோவிலை வலம் வந்துட்டிருந்தார். அப்போது மடப்பள்ளியிலேருந்து ஏதோ சச்சரவு மாதிரி சத்தம் கேட்டது. ஆச்சாரியார் மெதுவாக சத்தம் வர பக்கத்துக்கு போனார். அவரை பார்த்ததும் எல்லாரும் வணங்கினார். மடப்பள்ளியில் இருந்தவளை பார்த்து என்ன விஷயம்னு கேட்டார். அவர் ஒரு இளைஞனை சுட்டி காட்டி, இவர் நம்ம கோவிலில் கைங்கரியம் பண்ணுறவர், இவ்வளவு நாளாக இவரோட கைங்கரியத்துக்காக இவருக்கு ஒரு பட்ட பிரசாதம் கொடுத்துட்டுருந்தோம், இப்போ ஒன்று போராது ஜாஸ்தியாக வேணும்னு கேட்குறார். அப்படியெல்லாம் கொடுக்கறதுக்கு நமக்கு அதிகாரம் இல்லைன்னார். ஆச்சாரியார் அந்த இளைஞனை திரும்பி பார்த்தார். சுவாமி, அவர் சொல்கிறது உண்மைதான். நான் பிரம்மச்சாரியாக இருந்த வரைக்கும் எனக்கு ஒரு பட்ட பிரசாதம் போருமா இருந்தது. இப்போ எனக்கு கல்யாணம் ஆயிடுது, கோவில் வேலைக்கே நேரம் சரியாக போயிடுறது, அதனால் நான் வேலைக்கும் போக முடியறதில்ல. ஒரு பட்ட பிரசாதம் என் குடும்பத்துக்கு போகிறல, அதனால் கூட ஒரு பட்ட பிரசாதமாக கிடைச்சா கொஞ்சம் கஷ்டப்படாமல் ஜீவனம் போகும் சுவாமி. ஆனால் இவா தர முடியாதுன்னு சொல்கிறா. கோவிலோட பொது விதிகளை ஒத்தருக்காக மீறுறது சரியில்லை, என்ன பண்ணலாம்னு ராமானுஜர் யோசித்தார். சரி, உனக்கு உள்ளே இருக்கிற பெருமாள் மேலே நம்பிக்கை இருக்கா? இல்லை சுவாமி. எல்லாருக்கும் அந்த பதில் தூக்கி வாரி போட்டுது. என்னப்பா கோவிலில் கைங்கரியம் பண்ணுற, பெருமாள் மேலே நம்பிக்கை இல்லைங்கிறியே, எப்படிப்பா இது? ஆமாம் சாமி, எனக்கு பெருமாள் மேலெல்லாம் நம்பிக்கை இல்லை, ஆனால் நான் உங்களை நம்புகிறேன், நீங்கள் தான் என் பெருமாள் அப்படின்னார். அப்பாடா, என்ன நம்புறியோ இல்லை பெருமாளை நம்புறியோ, யார் மேலேயாவது நம்பிக்கை இருந்தால் சரிதான். கோவிலில் பாசுரம், பூஜை சத்தம், பாடல்கள், வேதம், உபன்யாசங்கள் இதெல்லாம் தான் கேட்கணும். சண்டை சச்சரவு சத்தம் எல்லாம் கோவிலில் கேட்கவே கூடாது. நீ சண்டை போடாமல் கிளம்பிப்போ. என்ன நீ நம்புறல்ல, இனிமே நான் ஒன்று பார்த்துக்கிறேன். சரி சாமி, மறுபடி விழுந்து வணங்கிட்டு அந்த இளைஞன் போயிட்டான். அவங்கிட்ட சொன்னாரே தவிர ஆச்சாரியாரும் கோவில் வேலையில் முழுகிட்டார், சொன்னதை மறந்தே போயிட்டார். இது நடந்து ஒரு வருஷம் இருக்கும். ஒரு நாள் அம்மா மண்டபத்தில் ஸ்நானம் பண்ணிட்டு வந்துட்டுருந்தார் ஆச்சாரியார். அப்போ எதிரில் அந்த பையன் வந்தான். ஆச்சாரியாரை பார்த்ததும் மகிழ்ச்சியோடு விழுந்து நமஸ்காரம் பண்ணினான். அவனை பார்த்ததும் சட்டுன்னு இதுக்கு முன்னாடி நான் பார்த்துக்கிறேன்னு சொன்னது ஆச்சாரியாருக்கு ஞாபகத்துக்கு வந்தது. அடடா, மறந்துட்டோமேன்னு ரொம்ப வருத்தப்பட்டார். அவனை பார்த்து, என்னப்பா காலட்சேபங்கள்லாம் எப்படி போயின்ட்டுருக்குன்னு கேட்டார். ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன் சாமி, ஒரு குறையும் இல்லை. தினமும் நீங்கள் அனுப்புகிற பையன் வந்து எங்களுக்கு தேவைக்கு மேலே பிரசாதத்தை வீட்டுக்கே கொண்டு வந்து கொடுத்துட்டு போகிறான். தேவரீரோட கருணையே கருணை. தூக்கி வாரி போட்டுது ஆச்சாரியாருக்கு. தினமும் ஒருத்தர் வராரா? நான் யாரையும் அனுப்பலையேப்பா. நீங்கள் அனுப்பினதா சொல்லிதான் ஒருத்தர் தினமும் பிரசாதம் கொண்டு வராரே சாமி. அவர் பேர் ரங்கராஜன்னு சொன்னார். பிரசாதம் கொடுத்துட்டு நின்று கோவில் தூக்கையெல்லாம் திரும்பி வாங்கிட்டு போகிறார். ஆச்சாரியாருக்கு காலுக்கு கீழே பூமி நழுவித்து அப்படியே உட்காந்துட்டார். சொன்ன எனக்கே மறந்துடுத்து ரங்கநாதா, என் மேலே உனக்கு ஏன் இவ்வளோ கருணை அப்படின்னு நெகிழ்ந்து போய் அரற்ற ஆரம்பித்தார். அரங்கன் சன்னதியில் ஒருத்தருக்கு கொடுக்குற வாக்க ஆச்சாரியாலே மறந்தாலும் கூட இறைவன் வரிஞ்சு கட்டிண்டு மறக்காமல் அதை ஏழைகளுக்காக நிறைவேற்றுறான். தன்னை நம்புறவனை விட தன்னை நம்புறவாளை நம்பினா அதிகமான பலன் கொடுக்குறார் பெருமாள். அவர் பாதங்களை வணங்கி வழிபடுவோம். ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கர. காஞ்சி சங்கர, காமகோட்டி சங்கரர்.